ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நிவர் புயலின் சீற்றம் அதிகமாக இருப்பதனாலையும் அதனால் ஏற்பட்ட கனமழையினால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தினாலையும் நாளை அரசு விடுமுறையை நம்மளுடைய தமிழக முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இன்று காலை 5:30 மணி அளவில் நிவர் புயலின் காரணமாக ஆரம்பித்த கனமழை இப்போ தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்குது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்தினால நம்மளுடைய தமிழக அரசாங்கம் 3344 நிவாரண முகாம்களை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அமைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 250 மக்கள் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, தண்ணீர், படுக்கை மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பால் பவுடர் முதற்கொண்டு வழங்கப்பட்டிருக்கு. புயலின் அச்சம் காரணமாக தமிழக மக்கள் தேவையில்லாத காரணங்களுக்காக வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. புயல் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தமிழகத்தில் உள்ள 4000 இடங்களில் முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதிகள் மற்றும் புயல் அதிகமாக பாதிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நிவாரண முகாம்களுக்கு சென்று பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் இந்த புயலினுடைய வேகம் மற்றும் புயல் இருக்கக்கூடிய இடம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே வருது. அதனால் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. நாளை மதியம், அதாவது வருகிற நவம்பர் 25 மதியம் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்துக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் நிவர் புயல் கரை கடந்து செல்லும் அப்படின்னு நம்மளுடைய சென்னை வானிலை அறிக்கை மையம் மற்றும் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக நாளை தமிழகம் முழுவதும் பொது அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் அத்தியாவசிய பணிகளில் வேலை செய்பவர்கள் வேலையை தொடர்ந்து செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் அன்னனைக்கு நடக்கக்கூடிய முக்கிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.